ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுக்கு பெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்முக்காக புது பெட்ஸ் பேர்டு வாங்கியிருக்கோம். இந்த பேர்டு வர்றதுக்காக கோயம்பேடில் வெயிட் பண்ணிக்கிருக்கோம், அவருக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். மதுரை பஸ் ஏறுற டயத்தில் வாங்கியிருக்கேன். ஏன்னா முன்னாடி வாங்கி வச்சு அதை பார்த்துக்கிருக்க முடியாது. நைட்டு ஒரு 9:30 மணி போல் அப்படி பஸ் ஏறல, வாங்கினா கரெக்டாக இருக்குன்னு தான் அவரை வர சொன்னது. அவர் கிட்டத்தட்ட லோக்கலில் ஒரு 10-15 கிலோமீட்டரு சென்னையில் தள்ளி இருக்காப்புல. அங்கேருந்து அவர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அவருக்காக தான் வெயிட்டிங்கு. பேடை வாங்கியாச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியாச்சு அவருக்கு. பேடு எப்படி இருக்குன்னு அங்கேயே பார்த்தாச்சாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் மூவ் பண்ணையில் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிடலாம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. நைட் ட்ராவலிங்னால கொஞ்சம் நல்லாயிருக்கும், பகல்னால் வெயிலில் அது ரொம்ப பேட் ரொம்ப இதாகிடும். நைட் ட்ராவலிங்கிறப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால நைட்டு மேக்ஸிமம் நான் போட்டு விட சொல்லலாம், நைட்டில் போட சொல்லி. இப்போ பாருங்கள், பேடு வந்து நேரில் பார்த்து வாங்குறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊரில் யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா நேரில் பார்த்து அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறது நல்லது. ஏன்னா அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதில் வந்து அமௌண்ட் வந்து நிறையா பேர் ஏமாந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக எடுத்து வாங்கணும், சரிங்களா? நம்மளோட பொறுப்பு தான். அப்படி சப்போஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 100 இயரும் அட்வான்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு நேரில் போய் வாங்குங்க, சரிங்களா? அவங்களுக்கு பிடிச்சப்படி ரேட்டு ரொம்ப கம்மியாக தராங்கன்னு சொல்லி டக்குன்னு எதா அட்வான்ஸு மாதிரி 1000, 10000 அப்படி போட்டு விட்றாங்க. எதாக இருந்தால் நேரில் போய் பார்த்து வாங்குங்க, சரிங்களா? பேடை கொண்டு வந்தாச்சு மாதிரிக்கு. பேடை ஓப்பன் பண்ணுறோம். கயர் நல்ல கயராக போட்டிருக்காப்புல, ட்வின் கயரு அல்லாத அளவுக்கு நல்லா சேஃப்டி, சைனா கேச்சு கவர்லாம் நல்லா தான் போட்டிருக்காப்புல. கொஞ்சம் ஏர் போகிற அளவுக்கு நல்லா இது இருக்குது. பேடு எப்போ இருக்குன்னு பார்ப்போம். உள்ள பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். பேடு அல்பினோ பர்லு எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப பிடிச்ச கலர் இது, ரொம்ப நாளாக இது பண்ணிக்கிருந்தது. நல்ல ரேட்டில் கிடச்சி நமக்கு பேடு மோதல் நல்லா இருக்கணும், பேடு மோதல் நல்லா இருக்கணும். ரேட்டு கூட 500-300 போனாலும் பேடு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ இந்த பேடை பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 வாழை அவங்க பிடிக்கலையே, அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சேன் அவர் சொன்னாப்புல. சரி பரவாயில்லங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, பேடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்திருக்காங்க, வந்தோடனே மேலே இருக்க பழைய மெம்பர்ஸ்லாம் அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க, எல்லாம் புதுசாக ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். 1 இயர் ஃபீமேல், நல்லா அடல்ட்டு தான் இவங்க. இவங்க வந்து செட் ஆகி ஒரு அப்படி ஒரு 2 மாதம் ஆகும், அடுத்து ஒரு பேர் கூட சேராது. நல்ல பேரானா 1 மந்த்தாக சேர் ஆகிடும். இப்போது 1 வீக் வந்து அவங்க தனியாக குவாரண்டை பண்ணி வச்சுருது தனியாக. ஆமாம், 1 வாரம் வச்சு அவங்கள எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு நல்லா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு மெயின் கூட சேர்ற மாதிரி. இதுக்காக நான் அல்பினோ தான் பார்த்து வச்சுருக்கேன், இல்லை அப்படின்னா ஒயிட் ஃபேஸு, இல்லைனா அல்பினோ பைடு, இந்த 3 தான் விடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கூட பேர் எது மாதிரி விடலாம் அப்படின்னு ஐடியாலாம் நம்ம நான் எழுதுங்க, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிஸ்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.